வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, புகையான் பூச்சி பாதிப்பு வந்து எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. மருந்து அடித்தும் ஒரு சில ஃபார்மர் கேட்கல அப்படிங்கிறாங்க. இந்த பைமெத்ரோஜின் மருந்து அடித்துமே கேட்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி, வாங்க விவசாயிகளே, வீடியோக்குள்ளே போகலாம். புகையான் பூச்சி, புகையான் பூச்சிக்கு இந்த டைமில் நிறையா விவசாயிகள் மருந்து அடித்து கேட்கல அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பைமெத்ரோஜின் அடித்தே கேட்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நம்ம சைடில் அங்கே பார்த்தேன், ஒரு சில விவசாயிகள் வந்து பைமெத்ரோஜின் அடிச்சிருக்காங்க. அவங்க வயல் பார்த்திங்கன்னா ரொம்ப அடம்பாக இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்ததில் வந்து அடித்தாங்க, நல்லா கண்ட்ரோல் இருக்குது. திரும்ப வந்து அந்த புகையான் பூச்சி வரல, செத்துருச்சு. ஆனால் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க பயிரில் வந்து ஒரு ஃபார்மர் அடிச்சிருந்தாங்க. அவங்க வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% தான் பூச்சி செத்துருக்கு, மிச்சம் 25% பூச்சி வந்து அப்படியே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, பயிர் நல்லா நெருக்க இருக்கிறதுனால நம்ம அடிக்கிற மருந்து கீழே போகணும், அந்த புகையான் பூச்சி கீழே தான் இருக்கும். மேலே நின்றதுனால மேலே இருக்க ஓரளவுக்கு ஏறினது, இப்போ கீழே இருந்து சாரை உறிஞ்சிட்டு மேலே வந்த பூச்சிகள் பட்டது, அந்த மாதிரி மட்டும்தான் சாகுது. கீழே வந்து அடி வரையும் வந்து அந்த மருந்து போகலை. நம்ம ஒட்டு பசையே சேர்த்து அடித்தாலும் அந்த மருந்து வந்து கீழே அடி வரையும் போகாமல் இருக்கிறதுனால தான் அந்த பூச்சி வந்து சாகாமல் திரும்பவும் பரவிக்கிட்டே இருக்குது. முடிஞ்சளவு வந்து பட்டம் போட்டு அடிங்க, பட்டம் மாதிரி ரெண்டு சைடு ஒதுக்கி விட்டு அந்த பட்டம் பட்டமாக போட்டிங்கன்னா, ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டருக்கு கேப்பில் ஒரு பட்டம் பட்டமாக ஒதுக்கி விட்டு அடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புகையான் பூச்சி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் அடிக்கிறது இதே மருந்து போதும், இதே அளவு போதும், வேறு எதுவும் மாற்ற வேண்டாம். ஒட்டு பசை சேர்த்துக்குங்க, இந்த அளவு அடித்தாலே போதும். விவசாயிகளே, கண்டிப்பாக வந்து பட்டம் போட்டு அடிங்க, நல்லா கண்ட்ரோல் இருக்குது. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பண்ணுங்கள் விவசாயிகளே, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பூச்சி ஓரளவுக்கு என்ன, உங்களுக்கு வந்து முன்னாடி அடித்தா எப்படி அந்த கண்ட்ரோல் கிடச்சிச்சோ அதே அளவு கண்ட்ரோல் கிடைக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து மழை அதிகமாக பெஞ்சதுனால பயிர் நல்லா அடம்பாக நெருக்க இருக்கிறதுனால இலை மேலே மருந்து நின்றுது. இலைக்கு கீழே பட்டு மருந்து கீழே போனால் தானே அந்த பூச்சி சாகும். மேலே நம்ம அடிக்கிற மருந்து மேலே நின்றுச்சுன்னா எப்படி அந்த பூச்சி சாகும்? அந்த பூச்சி மேலே படணும், இல்லைன்னா அந்த பயிரில் ஃபுல்லாக நனையணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பூச்சி சாகும். நம்ம அடிக்கிற மருந்து பயிர்லேயும் ஃபுல்லாக கீழே வரையும் நனையாது, பாதியிலே நின்றோம், அல்லது அந்த பூச்சி மேலே போய் படாது. அதனால தான் அந்த பூச்சி சாகாமல் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கண்ட்ரோல் இருக்கும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே.